உயர்திணை எது, அஃறிணை எது? புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கம் என்ன? மக்களை மட்டும் உயர்திணை என்றும் மற்றவற்றையெல்லாம் அஃறிணை என்றும் வகுத்தனர் தமிழர்கள். இவ்வாறு உயர்திணை என்றும் அஃறிணை என்றும் வகுத்தது தமிழரின் தனிச்சிறப்பு என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். உயர்திணையில் தேவர், நரகர் போன்ற கற்பனைகளையும் இணைத்தனர். கடவுள்கள் இரு திணைகளிலும் இணைக்கப்பட்டது. ஒரு வகையை உயர்திணை என்ற தமிழர் மற்றவற்றை இழிதிணை என்று கூறாமல் உயர்வு அல்லாதது அல் திணை என்பது அஃறிணை என்றாயிற்று என்பது மிகவும் சிறப்பானது. மக்கள் தன்மை குறைந்த குழந்தைகளையும் மக்கள் தன்மை குலைந்த மாந்தரையும் அஃறிணையில் சேர்த்தனர். இவ்வாறு ஒன்றை உயர்திணை என்றும் மற்றவற்றை அஃறிணை என்றும் வகுத்து கூறியது நினைத்து நினைத்து பூரிக்கத்தக்கது என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு பல சொற்களை தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே சிறப்பாக விளக்கி துலக்கியுள்ளார்கள். இப்பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுவீர்களானால் இதனை மற்றவர்களுக்கும் இளைஞர்கள், மாணவர்கள் போன்றவர்களுக்கு கொண்டு சேருங்கள். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை பதிவிட்டால் இப்பதிவு மேம்பட அது உதவும் என்று எண்ணுகிறோம். மேலும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.